சாரேகாமா கார்வா டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. எப்போவுமே வார வாரம் விதவிதமான நபர்களை பற்றி நிறைய அழகான பாடல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளரை பற்றி தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அவர் இசையமைத்த பாடல்களுடைய பட்டியல் என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த பாடலெல்லாம் இசையமைத்தது இவர் தானா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா தமிழ் சினிமாவினுடைய முதல் திரை இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இவரை ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக கூப்பிடுவாங்க, அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 1911 திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஐயம்பாளையத்தில் தான் இவர் பிறந்தார். ஆனால் இவர் வந்து இசையினுடைய ஆர்வம் அப்படிங்கிறத எப்போ உணர்ந்தாரு, அதை வந்து எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காருன்னா, இசை எனக்கு பகவான் தந்த அருள், இறைவன் தந்த இந்த வரப்பிரசாதத்தை தான் என்னுடைய இசையாக நான் எல்லா இடத்துலையும் முக்கியமாக கோவிலுக்கு போய் நிறையெல்லாம் பாட்டுலாம் பாடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் இசையமைப்பாளரான எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஸோ துவக்க பாடல்களாக முதல் 3 பாடல்கள் உங்களுக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் இசையில் TMS மற்றும் பி லீலா அவர்கள் பாடிய இரும்பு திரைப்படத்திற்காக நெஞ்சில் கூடியிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில் MS சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய மீரா திரைப்படத்திற்காக காற்று நிலை இந்த பாடலை தொடர்ந்து TK சுந்தரவாத்தியார் இவர்களுடைய வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில் திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பானை பிடித்தவள் பாக்யசாலி இந்த திரைப்படத்திலிருந்து புருஷன் வீட்டில் இந்த பாடலை தொடர்ந்து கேளுங்க. இது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. இன்றைய சிறப்பான நிகழ்ச்சி எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி. கவனம் என்னவென்று தெரியுமா, கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லி
இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை. இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை. ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவேனோ, ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவேனோ. சரேகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ளக்கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனாரை மாமியாளை மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். சாம கோழி கூவையிலே முழிக்கணும், குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. பேசும் பயகமுன்னே நில்லாதே, நீ காணாத
அண்ணே சொல்லும் அமுத வார்த்தை தள்ளாதே, நம்ம அப்பையும் பாட்டம் பேர கெடுத்து கொள்ளாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. புருஷ உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதா, போடும் பொழுது அங்கே நிலந்து சொன்னவ பொண்ணுதா, அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதா, அவங்க ஆசி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதா, ஆசி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. கூட நீ இருந்து பூவும் மனமும் போல் மகிழ்ந்து, கூற சேலையும் தாலியும் மஞ்சளும் குங்கும போட்டும் நகையும் நட்டும் குறைஞ்சிடாம நிறைஞ்சுக்கிட்டு, மக்களை பத்தி மனைய பத்தி மக்க வயத்தில பேரனை பத்தி பேர வயத்தில பிள்ளைய பத்தி, நோயில்லாம நொடி இல்லாம நூறு வயசு வாழ போற தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு, சாமி துணை இருக்கு தங்கச்சி. பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரகமாவின் வீக் இன் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்கள் ஆர்ஜே ஹாசினி. இன்னைக்கு இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எப்போவுமே அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் இல்லை ஒரு நடிகராக இருக்கட்டும், குறைந்தபட்சம் எப்படியாவது கண்டிப்பாக குரல் கண்ணீர்னு இருக்கணும், அதே சமயத்தில் வந்து பாடல் பாடக்கூடிய ஒரு ஆசாமிங்களை தான் வந்து நிச்சயமாக இந்த ஸ்டேஜ் ட்ராமாஸ்லலாம் வந்து கூப்பிட்டு பணியாற்ற சொல்லுவாங்க. அந்த வகையில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து குரல் ரொம்ப கண்ணீர்னு இருக்குமா, ஸ்ருதி சுத்தமாக பாடுவாராம். ஸோ அதனால் நல்லா பாடுபவர்களுக்கு தான் அந்த காலத்தில் வந்து நாடகங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய 10வது வயசில் நாடக குழுவில் வந்து அவங்களுடைய அம்மா லக்ஷ்மி அம்மாள் அவர்கள் வந்து இவங்களை கொண்டு போய் சேர்த்து இன்னும் ரொம்ப பிரபலமாக தொடங்கினார். இவர் இதுக்கப்புறமா எப்படி சென்னைக்கு வந்தார், எந்த நாடக கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாரு, அங்கே யார் யாரெல்லாம் கூட வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாடல்கள் கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில், டி எம் எஸ் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய அன்னையின் ஆணை இந்த திரைப்படத்திலிருந்து, கணவனின் மாய லோகத்திலே இந்த பாடலை தொடர்ந்து, பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாடல் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில, ஜி என் பாலசுப்ரமணியம் மற்றும் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய சகுந்தலை இந்த திரைப்படத்திற்காக, மனமோகனா இந்த பாடலை கேளுங்க. இது சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய சிறப்பான நிகழ்ச்சி இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றிதான்.
காலகட்டத்தில் கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எஸ்வி வெங்கட்ராமன் அவர்கள் தான் இந்த பாடல்களை இசையமைச்சாரோ அப்படின்ற அந்த யோசனைக்கு போயிருப்பீங்க. கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாமே மலரும் நினைவுகளாக தான் உங்களுடைய மனசில் இருக்கும். இது சரேகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்கள் ஆர்ஜே ஹாசினி. இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி எஸ்வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன். ஆரம்ப காலகட்டங்களில் எஸ்வி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து நல்ல பாடக்கூடிய ஒரு நபர், அதுவும் ஸ்ருதி சுத்தமாக பாடுவார் அப்படின்ற காரணத்தினால 10வது வயதிலேயே அவங்க அம்மா வந்து நாடக கம்பெனியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி நிறைய மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து கிருஷ்ணசுவாமி பாவலர் நாடக கம்பெனியில் வந்து சேர்ந்துட்டாரு. அப்போ அங்கிருந்த நாடக நடிகர்கள்லாம் வரிசைப்படுத்தி சொல்லணும்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சவங்க இப்போ படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். எம்ஆர் ராதா அவர்கள், டிஎஸ் பாலையா அவர்கள், அப்புறம் ஏபி நாகராஜன், அப்புறம் கே சாரங்கபாணி, நவாப் ராஜமாணிக்கம் இவங்க கூடலாம் கூட வந்து பணியாற்றிருக்காரு. இவர் நடித்த முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலத்தமயந்தி, அதுக்கப்புறம் இரண்டாவது படமாக சந்திரமோகன் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தார். ஆனால் இதுக்கப்புறமா அவருடைய நடிப்பு அப்படின்ற இந்த ஒரு கெரியருக்கு வந்து முற்றிலுமாக ஒரு முற்று வச்சாரு. அது ஏன் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாடல் கம்பதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள்ல எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடிய கண்கள். இந்த திரைப்படத்திற்காக
ஆளுஞானம் இந்த பாடலை தொடர்ந்து கிளவுன் சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடிய நன்னம்பிக்கை இந்த திரைப்படத்திலிருந்து, தாலி பெண்ணுக்கு வேலி இந்த பாடலை தொடர்ந்து உடுமலை நாராயணகவி அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில பி யு சின்னப்பா அவர்கள் பாடிய கிருஷ்ண பக்தி இந்த திரைப்படத்திற்காக சாரசம் இந்த பாடலை தொடர்ந்து கேளுங்க. இது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ, நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. அழுகணம் ஆனால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனை எல்லாம் காலி. அழுகணம் ஆனால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனை எல்லாம் காலி. ஆடை அலங்காரம் பகட்டு பல்லே ஜோரு, அடை அலங்காரம் பகட்டு பல்லே ஜோரு. அருகே சென்று கேட்டால் எம்டி பாக்கெட் பாரு, ஆனால் அறிவுள்ள பந்தீரோ அவனின் பர்மிஷன் பீரோ. அறிவுள்ள பந்தீரோ அவனின் பர்மிஷன் பீரோ. அவங்கிட்டத்தான் ஆடை அலங்காரம் எல்லாமே தீரோ. அவங்கிட்டத்தான் ஆடை அலங்காரம் எல்லாமே தீரோ. அழுகணம் ஆனால் மூளை காலி, அறிவிருந்தால் அவன் எல்லாம் காலி. அண்ணு குண்டு டார்பிடோ ஆளின்றி பறக்கிறேன், அண்ணு குண்டு டார்பிடோ ஆளின்றி பறக்கிறேன். அமெரிக்கா டெலிவிஷன் சாம்சங் இங்கே தெரியுது, அமெரிக்கா டெலிவிஷன் சாம்சங் இங்கே தெரியுது. அமெரிக்கா டெலிவிஷன் சாம்சங் இங்கே தெரியுது. அறிவுள்ள மனிதனிடமே உலகமே நெருங்குதே, அதிர்ஷ்டமும் விதியுமே உனக்குத்தான் புரியுதே. இதை அன்பாய் மனதில் கொள்ளு, நீ அரட்டை பேச்சு தள்ளு. இதை அன்பாய் மனதில் கொள்ளு, நீ அரட்டை பேச்சு தள்ளு. அறிவை உலகை வெல்லும் என்று சொல்லு. அழுகணம் ஆனால் முளைத்தாலே, இசை வித்தகர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில். தாலி வேலி, தாலி அம்மா பெண்ணுக்கு வேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. அதை கட்டி கொண்டால் உண்டாகும் ஜாலி, தட்டி பேசி செய்யாது கேலி. கட்டி கொண்டால் உண்டாகும் ஜாலி, தட்டி பேசி செய்யாது கேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. அமங்கலியும் கன்னியும் சுமங்கலியாயிருக்க ஆம்படையால் கட்டி வைக்கும் தாலி. அமங்கலியும் கன்னியும் சுமங்கலியாயிருக்க ஆம்படையால் கட்டி வைக்கும் தாலி. அத்த மகளையானாலும் தொட்டு பேச சட்டம் இல்லை, இஷ்டத்தை பூர்த்தி செய்வது தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. தாய்க்கு பின்னே தாரம் என்று, சேக்கி சொத்துரிமை என்று வாய்குளிர சொல்ல வைக்கும் தாலி. தாய்க்கு பின்னே தாரம் என்று, சேக்கி சொத்துரிமை என்று வாய்குளிர சொல்ல வைக்கும் தாலி. ராப்பட்டிக்காரம் மகளே ராஜா மகன் கட்டிக்கிட்டா ராணியாக்கி வைப்பதிந்த தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. கற்புடைய பெண்களுக்கு கணவனே தெய்வம் என்று கட்டுப்பாடு செய்வது இந்த தாலி. கற்புடைய பெண்களுக்கு கணவனே தெய்வம் என்று கட்டுப்பாடு செய்வது இந்த தாலி.
சாவித்ரி சந்திரமதி நாளாயினி சமயம் திக்கி காவிய புகழ் தந்தது தாலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. பல பல விதமாய் ஜாதிக்கு தகுந்த உருவம் பெற்றது தாலி. பல பல விதமாய் ஜாதிக்கு தகுந்த உருவம் பெற்றது தாலி. பாரிஸ், லண்டன், அமெரிக்கா, ஜப்பானில் தாலி என்றாலே கேலி. தாலி பெண்ணுக்கு வேலி, தாலி பெண்ணுக்கு வேலி. சாரசம் சசிகர கண்டு சீசரும் யுகம் சந்திரபிம்பம். சாரசம் சசிகர கண்டு சீசரும் யுகம் சந்திரபிம்பம். சாரசம் நாடின் ஓவிய பெண்ணாய் வாய்த்தால் பெருந்தம். சாரசம் நாடின் ஓவிய பெண்ணாய் வாய்த்தால் பெருந்தம். சாரசம் சசிகர கண்டு சீசரும் யுகம் சந்திரபிம்பம். ஆடுமையில்லாய் அபிநய மொழியாய் இவளன்பையும் நாடும் புவிமையில்லாள். ஆடுமையில்லாய் அபிநய மொழியாய் இவளன்பையும் நாடும் புவிமையில்லாள். தேவகுமாரி Back to the show, நீங்க கேட்டிருக்கிறது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைக்கு சிறப்பாக திரைப்பட இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அவர் நடித்த முதல் ரெண்டு திரைப்படங்கள், ரெண்டாவது திரைப்படம் சந்திரமோகனுக்கு அப்புறமாக வந்து நிச்சயமாக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, சந்திரமோகன் இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிட்டு இருந்தபோது ஒரு பால் சண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய இடது கை வந்து ரொம்ப பலமாக அடிபட்டு கை விளங்காமல் போயிடுச்சு. ஸோ அதிலிருந்து அவருடைய அந்த இடது கை வந்து துண்டு மேலே போத்தி தான் வந்து தெரியாமல் வந்து வந்துக்கிட்டே வளம் வந்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நடிக்கிற ஆசையும் போயிட்டதுனால அந்த நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இதுக்கப்புறமாக வந்து ஏவிஎம் அவர்கள் தயாரித்த வாயாடி இந்த மாதிரி திரைப்படங்கள்லேருந்து நிறையா வந்து பணியாற்ற ஆரம்பித்தார். திடீர்னு வந்து ஏவி மெய்யப்பன் அவர்களுடைய மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்தே வெளியேற்றப்பட்டிருந்தார். இதுக்கப்புறமா எப்படி அவருக்கு வந்து யாருடைய பரிந்துரையால் கண்ணகி திரைப்படத்துக்கு இசையமைக்க கற்றிருந்தார், அதுக்கப்புறமா சந்திரோதயம், மீரா போன்ற இந்த திரைப்படங்களுக்கு வந்து எப்படி இசையமைத்தார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் அவர் பிரபல ஒரு பாடகியை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் தொடர்ந்து கேளுங்க சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில். அடுத்து வரக்கூடிய பாடல் சி ஏ லக்ஷ்மணதாஸ் அவர்களுடைய பாடல் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில, என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் டி ஏ மதுரம் அவர்கள் பாடிய ஹரிச்சந்திரா இந்த திரைப்படத்திற்காக ஆம்பளை கீடோ இந்த பாடலை, தொடர்ந்து டி கே சுந்தரவாத்தியார் அவர்களுடைய பாடல் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடிய பானை பிடித்தவள் பாக்யசாலி இந்த திரைப்படத்திலிருந்து சோலை குள்ளே குயில் இந்த பாடலை தொடர்ந்து கேளுங்க. இது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. அடியாதடே சொல் கொடல கட்டின பொம்பளை
கட்டிடோ அணி அதனே சொல் தொடங்க கட்டின பொம்பளே பேட்டி கட்டிடோ அன்னை பிதா முன்னறி தெய்வம் என்றும் மண்ணிலே நம்ம அவை காட்டி எழுதி வச்சது ஆற முன்னாலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு தான் அவ்வா பாட்டி எழுதி வச்சிருக்காங்களே தவிர பிதாவும் அன்னையும் பின்னறி தெய்வம்னு எழுதல இதுல இருந்தாவது தெரிஞ்சுக்கங்க பொம்பளைதான் ஒசத்தின்னு புரிஞ்சுதா அன்னை பிதா முன்னறி தெய்வம் என்றும் மண் மேலே நம்ம அவை பாட்டி எழுதி வச்சது ஆற முன்னாலே அது யார முன்னாலே நீராட்டி தூங்கி படித்ததில்லே ஆகையினாலே நீராட்டி தூங்கி படித்ததில்லே ஆகையினாலே அப்படி சொன்னீர்னாலே ஓய் பெண் பிள்ளைகீடோ பேசாதி சும்மா சும்மா பெருமையாய் ஆண் பிள்ளைதான் பெண் பிள்ளைகீடோ ஐயோ அடியே கொஞ்சவேந்தனுக்கும் ஆத்திச்சூடிக்கும் வித்தியாசம் தெரியாது நீ தர்க்கத்துக்கு வேறையா வர்ற எழுத்துல என்ன வேணும்னாலும் எழுதி வச்சுக்கலாம் கைகையில பார்த்தா ஆம்பளைதான் வசதி எப்படி ஆனைய பிடிச்சிடுவான் பள்ளத்தீங்கோ காட்டாலைய பிடிச்சிடுவான் பள்ளத்தீங்கோ பானையை பிடித்திடுவாள் பத்தினி தங்கா மண் பானையை பிடித்திடுவாள் பத்தினி தங்கா ஆலையும் பானையும் தான் அதுவும் ஒண்ணு அதை அறியாதவசி வயசிலே மண்ணு அவ கயத்திலே மண்ணு எண்ணி அரிசி பருப்பு உப்பு மிளகா அத்தனையும் வாங்கி போடுறவன் சோறு ஆட்சி திங்கவும் மாட்டானா முடியுமா முடியாதா தாங்க இங்கே ஆம்பளைங்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த பக்கம் வாங்க சொல்றேன் வா இந்த பக்கம் வந்தா என்னமோ சொல்றேன் நீயே சொல்லவா சொல்ல ஏண்டி அரிசி பருப்பு உப்பு மிளகா சப்பு சவறு வாங்கி போடுற நாங்க ரெண்டு அரிசியை கொதிக்க வச்சு ஒரு குழம்ப வச்சு சாப்பிட மாட்டானா முடியுமா முடியாத கருகி போன விறக வச்சு உசு 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 நூறி கறி குழம்பு ரசத்தை வச்சு காரங்கீரம் கணக்கு பார்த்து அதுக்கா கருவே பில துவையல் ஒரு மசியல் ஒரு புளியல் ஒரு அவியல் ஒரு வறுவல் ஒரு பொரியலோட ஆக்கி படைச்சு அமுசடக்க ஞானம் பத்தாது யாருக்கு ஆம்பளைக்கு ஞானம் பத்தாது இருந்தாலும் பிள்ளைக்கு தகப்பனே ஆனாலுமே ஆண் பிள்ளைக்கு ஞானம் பத்தாது இருந்தாலும் பிள்ளைக்கு தகப்பனே ஆனாலுமே ஆண் பிள்ளைக்கு ஞானம் பத்தாது சமையல் ஞானம் தானே அது எங்களுக்கு தேவையில்லை அடியே திருமாலும் சிவனாரும் பிரம்மாவும் ஆம்பளை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆம்பளை கையில இருக்கு பொம்பளை கையில இல்ல தெரியுமா திருமாலும் சிவனாரும் பிரம்மாவும் ஆம்பளை தேடி ஓடி செல்வமதி சேக்கூறவே ஆம்பளை வருணதேவன் இரவி மதி வாயு தேவன் ஆம்பளை மாலை போட்டு சோறு துணி வளங்குறவனும் ஆம்பளை வல்லமை உள்ளவன் இல்லையோ சொல்லடி சொல்லவா சொல்லு மண்ணுலகு பூமி தேவி பொன்மகளும் பொம்பளே அடே பானமே ஆகாசவாணி மாதவளும் பொம்பளே ஆமா பன்னிசைக்கும் கல்வி மாது சரஸ்வதியும் பொம்பளே பருகும் நீரும் கங்கை கண்ணில் பார்ப்பதெல்லாம் பொம்பளே உன்ன வச்சவ உங்க வச்சவ ஊட்டி விட்டவ பொம்பளே மொப்பன பாட்டன உம்மையும் பெத்தவ உமக்கும் வந்தவ பொம்பளே வீட்டு கரசி பொம்பளே இத கேட்டு பார்த்துப்ப ஆம்பளை இத போய் கேட்டு பாக்கணுமா எனக்கு தெரியண்டி உமாவது உன்னோட தர்க்கம் போட்டு பார்த்தேன் நீதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றியே அடியே ஆணும் பெண்ணும் ஒண்ணு அப்படி சொல்லும் ஆத்மசக்தியும் அறிவும் அருள் நிறையும் இந்த அவனியில் சுகானுபவம் ஆனந்தம் உயர் அருவமானாதி தெய்வ உருவத்தின் பண்பு உயர் அருவமானாதி தெய்வ உருவத்தின் பண்பு ஆண் பெண் ஆனது நம்பு ஆண் பெண்ணு ஒண்ணு அதை அறியாதலை மூளையது களிமண்ணு ஆமன் தண்ணு ஆண் பெண்ணும் ஒண்ணு அதை அறியாதலை மூளையது களிமண்ணு ஆமன் தண்ணு ஆண் பெண்ணும் ஒண்ணு இன்றைய சரிகாமா வீக்கெண்ட் கிளாசிக் ஷோவில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் ¶¶
என் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது. உன் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது. அதனாலே உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுது. இந்த பண்ண யாருக்கு கல்யாண பெண் பார்த்து வந்தாச்சு சம்மதம் கேட்டு வந்தாச்சு. எங்கள் நாட்டிலும் பேச்சு தெரியுமா சொன்னால் புரியுமா. பெண்ணின் பேரு மினாவாம் காதல் ஜோதி என்று பெண்ணின் பேரு மினாவாம் காதல் ஜோதி என்று சோலைக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுது. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிறது சரேகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைக்கு சிறப்பாக திரைப்பட இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பத்தி தான் நிறைய பதிவுகள் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலகட்டங்கள்லையும் திறமையுள்ள ஆட்களுக்கு யாராவது ஒருத்தர் நிச்சயமாக பரிந்துரை செய்வாங்க, கண்டிப்பாக துவண்டு போக முடியாது, அந்த அற்புதமான திறமை வெளிவரும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுக்கு கிடைத்தது. நடிகை கண்ணாம்பா அவங்களுடைய பரிந்துரையால் ஜூபிட்டர் கம்பெனி தயாரித்த கண்ணகி இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைப்பாளராக ஆனார். அதுக்கப்புறம் சந்திரோதயம் இந்த படங்களில் இடம்பெற்றிருந்த பாடல்கள், முக்கியமாக பி யு சின்னப்பா அவர்கள் வைத்து அவர் எடுத்த அத்தனை பாடல்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் 1945 வருஷத்தில் கல்கி சதாசிவம் எம் எஸ் சுப்பலட்சுமியை வைத்து மீரா அப்படின்ற இந்த திரைப்படத்தை தயாரித்தாங்க. அதில் இடம்பெற்றிருந்த அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். முக்கியமாக வந்து காற்றினிலே வரும் கீதம், எங்கும் நிறைந்தாயே, இந்த பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இதுக்கடுத்து அவருடைய வெற்றி படங்களை பற்றி சொல்லணும், நிறைய பாடல்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் தரும், மாதாவே, இந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட் சாங். பின்னணி பாடகி ஜிக்கி அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி பாட வச்சார். எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்கள் அதனுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். மனோகரா திரைப்படத்திற்காக இன்ப நாளிதே, அதுக்கப்புறம் சிங்கார பைங்களையே பேசு, மாமன் மகள் திரைப்படத்திற்காக கோவா மாம்பழமே, அதுக்கப்புறம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி நம்மளுடைய நிகழ்ச்சியிலையும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, அதுக்கப்புறம் இரும்பு திரை இந்த திரைப்படத்திற்காக வந்து நெஞ்சில் குடி இருக்கும், அதே மாதிரி அறிவாளி திரைப்படத்திலிருந்து அறிவுக்கு வித்தாகும் அப்படின்ற இந்த பாடல், கோடீஸ்வரன் திரைப்படத்திலிருந்து யாழும் குழலும் இந்த பாடலும் வெற்றி பாடலாக அமைஞ்சிருந்தது. சரி, இன்னைக்கு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த நிறைய தகவல்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே பாடல் ஞானம் இது எல்லாத்தையுமே வந்து அவர் ரொம்ப அழகாக பரிச்சயம் பண்ணி அதுக்கப்புறமா மேடை நாடகங்களில் அவருடைய வாழ்க்கையை துவங்கி ஒரு பிரபலமான இசையமைப்பாளராக மாறியிருக்காரு. நிறைய வெற்றி பாடல்களும் கொடுத்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு.
ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பான அவரை பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உடுமலை நாராயணகவி அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில ஏஎம் ராஜா ராதா ஜெயலட்சுமி இவர்கள் பாடிய மனோகரா திரைப்படத்திலிருந்து சிங்கார பைங்கிலியே பேசு இந்த பாடலை தொடர்ந்து கம்பதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில பி யு சின்னப்பா அவர்கள் பாடிய வனசுந்தரி திரைப்படத்திற்காக எண்ணும் எழுத்தும் இந்த பாடலை தொடர்ந்து கடைசி பாடலாக ஏ மருதகாசி அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி பானுமதி அவர்கள் பாடிய அறிவாளை திரைப்படத்திலிருந்து பட்டு போல் மினி இந்த பாடலோட நம்ம நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சாரிகாமாவினுடைய வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல இன்னும் ஸ்பெஷலான ஆர்டிஸ்ட் விதவிதமான பாடல்களோடையும் விதவிதமான அருமையான விஷயங்களோடையும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. மேலும் வார வாரம் இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா சாரிகாமா தமிழுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு, சிங்கார பைங்கிலியே பேசு. சங்கம் புகழ் முரசு கொண்ட தனியரசு, என் தமிழ் மொழி தேடுது போலே கருப்பரிசு. சங்கம் புகழ் முரசு கொண்ட தனியரசு, என் தமிழ் மொழி தேடுது போலே கருப்பரிசு. திங்கள் நிறை மலர் முகத்தில் செவிதழ் சேர்த்து நிற்கும் திங்கள் நிறை மலர் முகத்தில் செவிதழ் சேர்த்து நிற்கும் திருவே தருவேன் மனம் போல் குறையாதொரு நூறு நிற்கும் சிங்கார பைங்கிலியே பேசு. நீரே சொந்தம் ஆநீர் பேச்சிலே, எதிரி நீரே சொந்தம் ஆநீர் பேச்சிலே. அந்த நினைவே மறந்தேன் உன் கண் வீச்சிலே. இந்த வீரர் எங்கள் நாட்டுக்கிலே அது பதிவே. விடையால் ஒன்றே போதும் வெகுமதியே, சிங்கார பைங்கிலியே பேசு. செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு, சிங்கார பைங்கிலியே பேசு. உள்ளம் ஒன்று சேர்ந்ததே, உள்ளம் ஒன்று சேர்ந்ததே.
அழிந்து போலே தெளிந்த நீங்கள் போலே. என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும், என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும், ஏழைகள் வாழ்ந்திட இது தெய்வமாகும். என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும், ஏழைகள் வாழ்ந்திட இது தெய்வமாகும், என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும். உண்மையை உணர இது துணை செய்யுமே, அன்பு கொண்டாடுமே உலகம் சமரச, அன்பு கொண்டாடுமே என்னும் எழுத்தும் இரு கண்ணாகும். தாழ்ந்தவரும் புகழ் பெறலாம் இதாலே, தாழ்ந்தவரும் புகழ் பெறலாம் இதாலே, சாஸ்வதமாம் செல்வம் தான் மென்மேலே, சாஸ்வதமாம் செல்வம் தான் மென்மேலே, சாதிடுமே சன்மா கண்ணாலே, சாதிடுமே சன்மா தோழ்தன்னாலே, தமிழரசி அவை சொல்லை போலே, தமிழரசி அவை சொல்லை போலே, என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும். வறுமையின்றி மக்கள் உரிமையாக வாழவே, வறுமையின்றி மக்கள் உரிமையாக வாழவே, பஞ்சகமேவும் சுயநல மனிதன் ஒழியவே, பஞ்சகமேவும் சுயநல மனிதன் ஒழியவே, வானவர் போல் என்றும் இன்பம் நாம் காணவே, வானவர் போல் என்றும் இன்பம் நாம் காணவே, வள்ளுவனார் நல்லுரை தன்னை போலவே, வள்ளுவனார் நல்லுரை தன்னை போலவே, என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும், ஏழைகள் வாழ்ந்திட இது தெய்வமாகும், என்னும் எழுக்கும் இரு கண்ணாகும். இன்றைய சரிகமா வீக்கின் கிளாசிக் ரேடியோ ஷோவில் இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள். பட்டு போல் மேனி பளபளக்கும், தொட்டாலே கண்ணிரண்டும் ஜொலி ஜொலிக்கும், எனக்கு உற்ற பொருளானது உள்ளங்கவர்ந்தது, என் உல்லாச வாழ்விற்கே உள்ளபடி தேவையது. மேடம் அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. மிஸ்டர்
கோபம் பொல்லாது ஜாக்கிரதே, மிஸ்டர் என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே. தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே, தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே. கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி, கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி, அற்புதமான வண்டி அழகான வண்டி, அற்புதமான வண்டி அழகான வண்டி. மேடம் பிளைமூத் அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. என் கோபம் சொல்லாது.